ஃபஸ்ட்டு கீழ்காணும் பொருட்களில் காணும் வடிவங்களின் பெயர்களை எழுதுக. இங்கே அஞ்சல் தலை இருக்குது பார்த்திங்களா, இது என்னதுன்னா சதுரம். இந்த இடத்துல நீங்கள் இது கீழே சதுரம் சா தூரம் சதுரம்னு எழுதுங்க. அதுக்கு மாதிரி இந்த ரூபா நோட்டு வந்து எப்படி இருக்குது, செவ்வகம் வடிவத்தில் இருக்குது, அதனால் சே இவ்வகம் செவ்வகம் மேலே எழுதியிருக்கேன்ல, அதை டேஷில் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், முக்கோண வடிவத்தில் இருக்குது, அதனால் அந்த டேஷில் முக்கோணம்னு எழுதணும், மு இ கோ ந யும் முக்கோணம் அப்படின்னு எழுதணும். இது வந்து வட்டம், அந்த காயின் வந்து வட்ட ஷேப்பில் இருக்கிறனால வட்டம், வா இட்ட இம் வட்டம்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு புள்ளிகளை இணைத்து சதுரம் செவ்வகம் முக்கோணம் வரைக. சதுரம் செவ்வகம் முக்கோணம் வரையணுமா, நம்மளுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் வரையலாம். இங்கே பாருங்கள், இந்த புள்ளி நம்மளாக இணைச்சி ஒரு சதுரம், கரெக்டாக அந்த புள்ளியை இணைச்சி சதுரம் போடணும். ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல செவ்வகம் வரையணும், கரெக்டாக அந்த புள்ளி ஜாயிண்ட் ஆகிருக்கணும், இப்படி வரையணும். அதே மாதிரி சதுரமும் எல்லா புள்ளிகளையும் சேர்த்து சதுரம் வரையணும். அடுத்து முக்கோணம், அப்படியே புள்ளிகளை ஜாயின் பண்ணி அது மூணையும் வரைஞ்சிருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு குறிப்புகளை கொண்டு உரிய வடிவத்தோடு இணைக்கவும், நான்கு பக்கங்களும் சமம் அது வந்து சதுரம், மூன்று பக்கங்கள் உண்டு அது வந்து முக்கோணம், எதிரெதிர் பக்கங்கள் சமம் வந்து செவ்வகம். அதை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து சதுரம் முக்கோணம் செவ்வகம், அதை அப்படியே மேட்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களில் புள்ளிகளை இணைத்து கிடைமட்ட கோட்டிற்கு கீ எனவும் செங்குத்து கோட்டிற்கு சே எனவும் சாய் கோட்டிற்கு சா எனவும் வளைகோட்டிற்கு வா எனவும் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கிடைமட்ட கோடுனா என்னதுன்னா இப்படி படுக்க வசத்தில் போடுறது கிடைமட்ட கோடு, இப்படி போடுறது வந்து கிடைமட்ட கோடு. அடுத்து வந்து இப்படி ஒன் மாதிரி போடுறது வந்து செங்குத்து கோடு. நெக்ஸ்ட்டு வந்து சாய்வலை போடுறது சாய் கோடு, அப்புறம் வளைஞ்சு போடுறது வளைகோடு. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இங்கே பார்க்கும்போது தெரியும் இந்த கோடு, இந்த வீட்டில் வந்து இந்த கிடைம இந்த சாய் கோடு தான் போட்டிருக்காங்க. அதை அப்படியே நம்ம சாஞ்சு அழகாக அந்த புள்ளியை இணைச்சிட்டு கீழே என்ன பண்ணுன்னா சாய் கோடுன்னு போடணும், இந்த இதில் பாக்ஸை வந்து சா போடணும். நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு வந்து இதை அப்படியே இணைச்சிட்டோம்னா இது வந்து கிடைமட்ட கோடு, இதுக்கு கீ அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு இது வந்து வளைகோடு, வளைஞ்சு போதில் அழகாக அந்த புள்ளிக்கு தகுந்த மாதிரி வளைச்சிட்டு அந்த இடத்துல வந்து வா அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் இந்த பீரோலுக்கு வந்து இருக்கிறது செங்குத்து கோடு சே அப்படின்னு போடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆங்கில எழுத்துக்கள் மற்றும் எண்கள் கொடுத்துருக்காங்க. கிடைமட்ட கோடுகள் எத்தனை இருக்குது, நேர்குத்து கோடுகள் எத்தனை இருக்குது, சாய் கோடுகள் எத்தனை இருக்குது, வளைகோடுகள் எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள், ஏல இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு, இது ரெண்டுமே வந்து சாய் கோடு. எத்தனை கோடு இருக்குது, ஒன் டூ இருக்குது, அப்போ சாய் கோடு இடத்துல டூ போடணும். நெக்ஸ்ட்டு சாய் கோடு முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு படுக்க விஷயத்தில் கோடு போடுறோமோ அது வந்து கிடைமட்ட கோடு, அப்போ கிடைமட்ட கோடு வந்து ஒன்றே ஒன்று போடுறனால இந்த இடத்துல ஒன் போடணும், கிடைமட்ட கோடு ஒன் போடணும். நேர்குத்து கோடும் இல்லை, வளைகோடுகளும் இல்லை. சரி, இதுக்கு வந்து ஒன் டூ த்ரீ போடக்கூடாது. இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக இருக்குது. இங்கே என்ன போடணுன்னா என்னென்ன கோடுகள் இருக்கோ அதுக்கு டிக் மட்டும் செய்யணும். இப்போ வந்து இதுக்கு வந்து சாய் கோடு இருக்கா, ஏக்கு ஏக்கு வந்து இப்படி இங்கே ஒரு சாய்வு, இந்த ஒரு சாய்வு கோடு இருக்கிறனால சாய்வு கோடு இருக்கனால சாய்வு கோடுக்கு ஒரு டிக் போடுங்க. நெக்ஸ்ட்டு கிடைமட்ட கோடு இருக்கிறனால கிடைமட்ட கோடுக்கு ஒரு டிக் போடுங்க. நேர்குத்து கோடு இல்லை, வளைகோடும் இல்லை, அது அப்படியே விட்டுருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆறுக்கு இப்படி ஒரு கோடு இருக்குது, அது வந்து செங்குத்து கோடு, அதாவது நேர்குத்து கோடுன்னு சொல்லுவாங்க, அப்போ இது நேர்குத்து கோடுக்கு ஒரு டிக் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வளைவு கோடு இருக்குது, ஆறோடு சேர்த்து இப்படி ஒரு வளைஞ்சு ஒரு கோடு போது, அப்போ வளைகோடு இருக்குது, வளைகோடுக்கு ஒரு டிக் போடுங்க. நெக்ஸ்ட்டு இப்படி சாஞ்சு போடுறது சாய் கோடு இருக்கிறனால சாய் கோடுக்கு ஒரு டிக் போடுங்க. மேலேக்கு வந்து சாய் கோடு இருக்குது, கிடைமட்ட கோடும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைவுக்கு பாருங்கள், ஃபைவுக்கு வந்து கிடைமட்ட கோடு இருக்குது, அப்போ வந்து ஃபைவ் இப்படி இருக்குதா, அப்போ ஃபைவுக்கு வந்து கிடைமட்ட கோடு இருக்கனால கிடைமட்ட கோடுக்கு ஒரு டிக்கு. நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கோடு இருக்கனால நேர்குத்து கோடு இருக்குது, அதுக்கு ஒரு டிக்கு. நெக்ஸ்ட்டு வளைவு கோடு இருக்கனால வளைவு கோடுக்கு ஒரு டிக்கு, ஆனால் வந்து சாய்வு கோடு இல்லை, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு செவனுக்கு வந்து கிடைமட்ட கோடு இருக்குது, நெக்ஸ்ட்டு சாய்வு கோடு தான் இருக்குது, கிடைமட்ட கோடுக்கு ஒரு டிக்கு, சாய்வு கோடுக்கு ஒரு டிக்கு. டிக் மட்டும் பண்ணால் போதும், நம்பர்ஸ்லாம் எழுதணும் அவசியம் இல்லை, அதை டிக் போடுற இடத்துல மட்டும் டிக் போட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களின் சரியான நிலை வட்டமிடுங்க. இப்போ
இந்த செர்ரி பழத்து இந்த மாதிரி எந்த நிழலில் இருக்குதுன்னா கரெக்டான நிழல் வந்து இது தான். ஓகேவா? இதை வந்து வட்டமிடணும். இதை வட்டமிட தேவையில்லை, இதை மட்டும் வட்டமிட்டால் போதும். அதே மாதிரி இந்த பூனைக்குட்டி, சரியான பூனைக்குட்டி வந்து எதுனா இந்த லாஸ்ட்டில் இருக்க பூனைக்குட்டி தான், அதை மட்டும் வட்டமிட்டால் போதும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்டுள்ள எண் ஜோடிகளில் பெரிய எண்ணெய் வண்ணமிடுக. இப்போ 26, 38 இருக்குது, 26, 38 இருக்குது, ரெண்டில் வந்து எது பெருசுனா 38 தான் பெருசு. இந்த பூக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு கலருக்கு இப்படி வண்ணமிடணும், உள்ளே வந்து கலரிங் பண்ணணும். ஓகேவா? வேறு சர்க்கிள் பண்ண வட்டமிட வேணாம், கலரிங் பண்ணு, ஏதாவது ஒரு கலர் எடுத்து இந்த பூவை வந்து கலர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 30, 50 வந்து எது பெருசுனா பெரிய எண்ணெய் தான் வட்டமிட சொல்லியிருக்காங்க. அப்போ பெரிய எண்ணெய் வந்து 50 தான். அப்போ இதை வந்து வண்ணமிடணும். ஓகேவா? ஏதாவது ஒரு கலர், எல்லோ கலர் இல்லை க்ரீன் கலர் எடுத்து ஃபுல்லாக எல்லா இதுவும் படுற மாதிரி அழகாக வண்ணமிட்டணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்டுள்ள எண் சுவடிகளில் சிறிய எண்ணெய் வண்ணமிடுக. இப்போ 37, 34 வந்து இதுதான் சின்னது, அப்போ இதை வந்து நம்ம வண்ணமிடணும். அடுத்து 69, 96 இதுதான் சின்னது, அப்போ இதை வந்து வண்ணமிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு சமமான எண்ணெய் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் இணைக்கன்னு கேட்காங்க. இப்போ 65 இருக்குது, 65, இந்த மூணில் 65 எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது, அப்போ இது இணைச்சிடணும். நெக்ஸ்ட்டு 99 இங்கே இருக்குது, அதை வந்து இணைச்சிடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, மிகப்பெரிய எண்ணெய் வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 நம்பரில் பெருசு எது? 30, 50, 80 80 தான் பெருசு, அதை வட்டமிடணும். அடுத்து 49, 79, 19, 48 தான் பெருசு, அதை வண்ணமிடணும், சரி வட்டமிடணும். ஓகேவா? வட்டம் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு, மிகச்சிறிய எண்ணிற்கு கட்டமிடுக. இந்த மாதிரி கட்டம் போடணும், வட்டம் இடுகன்னா வட்டம் போடணும், கட்டம் இடுகன்னா கட்டம் போடும். மிகச்சிறிய எண்ணிற்கு இந்த 4 நம்பரில் ரொம்ப சின்னது இதுன்னா 82 தான், 82 இதை வந்து இப்படி கட்டமிடணும், இதை கட்டமிடணும். நெக்ஸ்ட்டு 35, 43, 17, 29 மிகச்சிறிய எண் வந்து 17 தான், 17 இப்படி கட்டம் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் இலக்கங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி ஈழக்க எண்களை உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 10 கொடுத்துருக்காங்க, இங்கே 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்க 30 எடுத்தோம்னா அந்த 30 10 இடத்துல போடணும், ஏன்னா அது 10 டப்பால் தான் இருக்குது. அப்போ 30 10 டப்பால் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 1 இதில் ஏதாவது ஒன்று எடுக்கணும். இப்போ நம்ம 7 எடுத்தோம்னா 1 போடணும். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 30 சேர்த்தோம்னா 37 வரும், அந்த ஈரிலக்க எண்ணெய் இங்கே போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 70 இருக்குது, 70 எடுத்தோம்னா 70 இங்கே போடணும். ரெண்டாவது இதில் வந்து 70 போடணும். அடுத்து 6 இந்த இதில் 1 எடுத்தோம்னா 70 சேர்த்தோம்னா ஈரிலக்க எண் 76. நெக்ஸ்ட்டு 90 இருக்குது, 90 இங்கே போடுங்க மூணாவது கட்டத்தில். அடுத்து 1 இருக்குது, அதை போய் எடுத்துக்கோமா. 90 சேர்த்தோம்னா 91. அதே மாதிரி திரும்ப 30 கூட 4 கட்டத்தில் போடலாம். அடுத்து 3 இருக்குது, எடுத்து 3 போட்டோம்னா 33 சேர்த்தோம்னா 33. இந்த மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாக நிரப்பிடணும். நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்டுள்ள எண்களை பயன்படுத்தி அனைத்து ஈழக்க எண்களையும் உருவாக்குகன்னு கேட்டிருக்காங்க. அட்டவணை நிறைவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எண்கள் கொடுத்துருக்காங்க. 1,7, 9,2, 4,5, 6,3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈழக்க எண் ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி எழுதலானா, 1, 7 யூஸ் பண்ணி ரெண்டு இலக்க எண் எப்படி எழுதலானா 17 எழுதலாம், இல்லைனா 7 முன்னாடி போட்டு 71 எழுதலாம். ஓகேவா? இது ரெண்டில் வந்து எது பெரிய எண்? 17 71 ரெண்டு இருக்குது. எது பெரிய எண்ணா 71 பெரிய எண், சிறிய எண் வந்து 17. நெக்ஸ்ட்டு 9,2 ரெண்டை யூஸ் பண்ணி ஈரிலக்க எண் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா 9,2 92 எழுதலாம், 29 எழுதலாம். ஓகேவா? மிகப்பெரிய எண் வந்து 92, மிகச்சிறிய எண் வந்து 29. நெக்ஸ்ட்டு 4,5 45 எழுதலாம், 54 எழுதலாம், 45, 54. ஓகேவா? அப்போ பெரிய எண் வந்து 54, சிறிய எண் வந்து 45. அந்த பாக்ஸில் மட்டும் எழுதுங்க, நான் என்னோடது பெருசாக போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 6,3 பெரிய எண் ஈரிலக்க எண் எப்படி எழுதலான்னா 63 எழுதலாம், 36 எழுதலாம். பெரிய எண் வந்து 63, சிறிய எண் வந்து 36, அவ்வளோதான். கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களை கொண்டு நிறைவு செய்க. நீங்கள் கொடுத்துருவாங்க பாருங்கள், நடுவில் கொடுத்துருக்க 6,8 வச்சு தான் இந்த சம் ஃபுல்லாக செய்ய போகிறோம். அதே மாதிரி 5,7 வச்சு
இப்போ 6,8 எடுத்துக்கிட்டோம்னா இங்கே என்ன வரலாம், ஈரிலக்க எண் எப்படி வரலாம், 68 வரும் மேலே. அப்போ மேலே வந்து 8 போடணும். அதே மாதிரி இங்கே வந்து 8 இருக்குது, 6 இல்லை, 6 போடணும். இங்கே வந்து மேலே வந்து 6 இருக்குது, 8 இல்லை, அதனால் 8 போட்டோம். இங்கே 8 இருக்குது, 6 இல்லைனால 6 போட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே 8 இருக்குது, என்ன இல்லை, 6 இல்லை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரணும்னா 8 வரணும். தப்பாக கொடுத்துட்டாங்க, 6னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து 8 தான் வரணும். நமக்கு இந்த டேஷ்லேயும் 8 வரணும். ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே ஒரு 68 போட்டுட்டோம். இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. ஓகேவா? இங்கே ஏற்கனவே நம்ம 68 போட்டனால திரும்படியும் 68 வராது, அதனால் 88. சாரி, எழுதுன தப்பு. இங்கே என்ன வரும்னா 68 வரும், இங்கேயும் 68 வரும், இங்கே 66 வரும், இங்கே 88 வரும். ஓகேவா? இங்கே 8, 6, 6, 8, 2, 8, 2, 6 வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் 7 வரும், அடுத்தது வந்து இங்கேயும் 7 வரும், இங்கே வந்து திரும்படி 7 வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து 5 இருக்கணும், அதனால் 5 வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். 7, 5, 5, 7 இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், இந்த புழு மாதிரி போட்டிருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து சின்னதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 6, 5 நம்பர்லேருந்து சின்ன நம்பர் ஏதோ அதை எழுதணும். 39, 70, 44, 86, 71 இருக்குது. இதில் சின்ன நம்பர் என்னது, 39. அப்போ இந்த சின்ன ரவுண்டில் வந்து 39 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கனால அதுக்கப்புறம் பெருசு நம்பர் வந்து 44. ஓகேவா? ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு போயிட்டே இருக்கணும். அதை கரெக்டாக எழுதிங்க. சின்னதில் 39க்கு அப்புறம் 44, 44க்கு அப்புறம் 70 தான் சின்னது. அப்போ அந்த பாக்ஸ்க்குள்ளே 70, அந்த சர்க்கிள்குள்ளே 70 எழுதுங்க. அடுத்து 71, நெக்ஸ்ட்டு 86. ஓகேவா? இது வந்து சின்னதுலேருந்து பெருசு, ஏறு வரிசை. நெக்ஸ்ட்டு பெருசுலேருந்து சின்னது, அப்படியே எங்கிட்டிருந்து பார்த்து இப்படிருந்து எழுதிடுங்க. 86, நெக்ஸ்ட்டு 71, அடுத்து 70, அடுத்து 44, லாஸ்ட்டாக இருக்க சின்ன சர்க்கிளில் வந்து 39 எழுதிடணும். அப்படியே தான். ஓகேவா? அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இதுவும் அதே மாதிரி தான். இந்த இருக்கிறதுலே வந்து ஏறு வரிசையில் சின்ன நம்பர் வந்து இதில் வந்து 17 தான். அப்போ சின்ன ரவுண்டில் 17. நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் சின்னது வந்து 42, அடுத்து 54 இருக்குது, அதுக்கப்புறம் 73 வரும், அப்புறமேட்டு 87 வரும். அடுத்து இறங்கு வரிசை பெருசுலேருந்து சின்னது, அப்படியே ஆப்போசிட் எழுதுங்க. 87, 73, அடுத்து என்ன வரும், 54 வரும் இதில், அடுத்து 42, 17. ஏறு வரிசை இருங்க வரிசை சின்னதுலேருந்து பெருசு, பெருசுலேருந்து சின்னது, அதை மட்டும் பார்த்து எழுதிடுங்க. அந்த சர்க்கிள்குள்ளே எழுத பத்ததுனால அப்படி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, கொடுக்கப்பட்டுள்ள பொருத்தமான எண்களை எழுதி அவற்றின் மணிகளை வரைகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எண் பெயர் கொடுத்துருக்காங்க, நம்ம 800 எழுதணும், மணிகள் எழுதணும். இப்போ 36னா அதோட 800 வந்து 36, 27னா 27, மணிகள் வந்து 36 மணிகள் ரவுண்டு போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, அதே மாதிரி 36 வரைக்கும் நீங்கள் மணி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 27னா 27 மணி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, அந்த மாதிரி 27 மணிக்கு அந்த பாக்ஸுக்குள்ளேயே அடங்குற மாதிரி போடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, விடுபட்ட எண் பெயரை நிரப்புக. இங்கே வந்து 75 இருக்குது, அப்போ எண் பெயர் வந்து 75. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும், 5, 5 எழுதணும். நெக்ஸ்ட்டு 93 இருக்குது, இங்கே வெறும் 3 தான் இருக்குது. அப்போ முன்னாடி என்ன வரும், 90 வரணும். அப்போ இங்கே இந்த டேஷில் நீங்கள் என்ன எழுதணுன்னா, 90, தோ இன் நூ இற்று 90 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு இங்கே 41 இருக்குது, இங்கே வெறும் 1 தான் இருக்குது. முன்னாடி 40 அப்படின்னு வரும், 40
ஒன்று நாற்பத்திங்கிறத அந்த இதில் எழுதணும். நெக்ஸ்ட்டு 35, அடுத்து 35 அப்படின்னு எழுதணும் அந்த இதில். நெக்ஸ்ட்டு வந்து பின்வரும் எண்களை ஆணிமணி சட்டத்தில் வரைந்து காட்டுக, கூட்டுகன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கூட்டணும், 33 நாற்பத்தி ஒன்றையும் கூட்டணும். நம்மளுக்கு வர்ற ஆன்சர் 4, 7, 74 வரும். ஓகேவா, இந்த சமக்கோடுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், 74 போடணும். அந்த 74 எடுத்து இந்த பாக்ஸ்லேயும் போடணும். ஓகேவா, 10களில் 7, 1களில் 4 போடணும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மணி போடணும். 4னா 4 மணி, 1 இந்த கோட்டில் இருக்க மாதிரி 1, 2, 3, 4 அந்த ஆணிமணி சட்டத்தில் வரைவோம்ல, மணி போடுவோம்ல இப்படி ரவுண்டா அந்த மாதிரி போடணும். ஓகேவா, இங்கே 74 வரும், இங்கேயும் 74 வரும். 1, 2, 3, 4 நான் மாற்றி போட்டிருக்கேன். அதே மாதிரி 7 மணி 7 மணி வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு மணி அந்த கட்டத்துக்குள்ளேயே அழகாக வந்து இப்படி இப்படி போட்டு அதுக்கு மேலே இப்படி மணி போடுவீங்களே அந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் கூட்டினோம், நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 4, 3 கூட்டினா 7, 6, 2, 8 87 வரும். அந்த 87 இதுக்குள்ளேயும் எழுதிட்டு இங்கே வந்து 7 மணி போடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 மணி போடணும். இங்கே வந்து 8 மணி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 மணி வந்து இப்படி வரையணும். ஓகேவா, நான் புள்ளி வச்ச மாதிரி வைக்காதீங்க, இப்படி வரைங்க, ஆணி மணி சட்டத்தில் வரைஞ்ச மாதிரி வரைங்க. அடுத்து கீழே உள்ள எண்களை கூட்டுக. எப்பயும் போல் கூட்டுற மாதிரி தான், 7 ஏழையும் கூட்டினோம்னா 14 மீதி 1, 3 1 கூட்டினோம்னா 4. நெக்ஸ்ட்டு 8 5 கூட்டினோம்னா 13 13 மீதி 1, 7 1 கூட்டினா 8 8 1 9 அப்போ 93 இந்த பாக்ஸில் வரும். அடுத்து இதுக்கு 3 கூட்டணும், 9 2 கூட்டினா 11 11 5 கூட்டணும், 16 6 மீதி 1, 4 5 9 9 1 10 அப்போ 106 இந்த கட்டத்துக்குள்ளே வரும். 106 ஓகேவா, அதை அப்படியே கரெக்டாக எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடுபட்ட கட்டங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு 4 3 கூட்டினோம்னா இந்த கட்டத்தில் வர்றது 7, 4 + 3 7 வரும். நெக்ஸ்ட்டு 0 எந்த நம்பரை கூட்டினா 5 வரும், ஈக்குவல் டு, அப்போ இந்த இடத்துல வந்து 5 வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே 6 கொடுத்துருக்காங்க, அஞ்சோட எந்த நம்பரை கூட்டினா 6 வரும், 1 கூட்டினா 6 வரும். நெக்ஸ்ட் இங்கே 4 கொடுத்துருக்காங்க, 6 போன மாதிரி சொல்கிறது தப்பு, இப்போ ஃபஸ்ட் ரேங்க் போடலாம். 4 3 கூட்டினோம்னா நமக்கு வர ஆன்சர் 7. நெக்ஸ்ட் 2 5 கூட்டினோம்னா வர ஆன்சர் 7. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 5 எந்த நம்பரை கூட்டினா 6 வரும்னு பார்க்கணும். இந்த இடத்துல 1 போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் ஆன்சர் கரெக்டு. ஃபஸ்ட் இது வந்து 7 வரணும், அடுத்து வந்து 7 வரணும், இங்கே வந்து 3 வரணும், இங்கே வந்து 3 வரணும். அதான் கரெக்டான ஆன்சர், இதான் இதோட ஆன்சர் கரெக்டாக எழுதிக்கோங்க. இது வந்து 4 3 கூட்டினா 7, இங்கே 5 2 கூட்டினா 7 வரும். அதே மாதிரி 0 7 கூட்டினா 7 வரும். ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி வரும் ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே 6 2 கூட்டினா 8 வரும். அதே மாதிரி இங்கே 5 எந்த நம்பரையும் கூட்டினா 8 வரும்னு பார்க்கணும். அதனால 3 போட்டிருக்கோம், 5 3 கூட்டினா 8 வரும். நெக்ஸ்ட்டு 4 5 கூட்டினா 9 வரும். இப்போ இங்கே 6 எந்த நம்பரை கூட்டினா 9 வரும்னு பார்க்குறதுக்கு 3 கூட்டினா 9 வரும். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து இங்கேயும் 7 இங்கேயும் 7 இங்கே வந்து 3 இங்கேயும் 3 இதுதான் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கழிக்கிறது, ஈரிலக்க எண்ணெய் கழிக்கிறது, கடன் வாங்கி கழிப்போம்ல அந்த மாதிரி நம்பர் தான். இப்போ இங்கே 7 இருக்குது, இங்கே 9 இருக்குது, 7 9 போகாதனால பக்கத்தில் கடன் வாங்கினோம்னா இங்கே வந்து 2000, இங்கே வந்து 17000. 17 வந்து 9 போச்சுன்னா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 8. ஓகேவா, அப்போ இங்கே நம்மளுக்கு வர்ற ஆன்சர் வந்து 8. கடன் வாங்கி கழுத்தல் போடணும். இங்கே வந்து 2 0 போச்சுன்னா 2 தான் வரும், 9 8 போச்சுன்னா 1 வரும். நெக்ஸ்ட் இங்கே வந்து 0 7 போகாது, பக்கத்தில் கடன் வாங்கினோம்னா இங்கே 6 வந்துடும், இங்கே 10 வந்துடும். 10 7 போச்சுன்னா இந்த இதில் 3, இங்கே 6 2 போச்சுன்னா 4. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கழித்தல் கூட்டிலும் விடுபட்ட எண்களை கண்டறிகன்றாங்க.
இப்போ இங்கே வந்து ரெண்டு வந்திருக்கு ஆன்சர். அப்போ இங்கே வந்து என்ன நம்பர் இருந்தால் இங்கே ரெண்டு வந்திருக்கும்னா ஆறுன்னு இருந்தால் தான் ரெண்டு வந்திருக்கும். ஏன்னா எட்டில் ஆறு போச்சுன்னா ரெண்டு வரும். நெக்ஸ்ட்டு எட்டில் ஜீரோ போச்சுன்னா எட்டு எட்டில் ஜீரோ போச்சுன்னா எட்டு வரும். இப்போ இங்கே வந்து இங்கே ஒன்று வந்திருக்குன்னா இங்கேயும் எட்டு வந்திருக்கும். ஏன்னா ஒம்போதில் எட்டு போச்சுன்னா ஒன்று. அப்போ இந்த பாக்ஸில் நம்மளுக்கு வர ஆன்சர் எட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே நாலு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த இதுக்கு ஆன்சர் வந்து இங்கே வந்து ஒம்பது வரும். ஏன்னா பதிமூணில் ஒம்பது போச்சுன்னா நாலு வரும். நெக்ஸ்ட் இங்கே ரெண்டு வந்திருக்குன்னா அப்போ இங்கே என்னவா வந்திருக்குன்னா இங்கே ஒம்பது வந்திருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து நாலு இருக்கணும். ஏன்னா இங்கே கடன் வாங்கி கழிச்சல் இங்கே கொடுத்தோம்னா மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு வரும். இங்கே பதிமூணில் ஒம்பது போச்சுன்னா நாலு வரும். அப்போ ஆன்சர் வந்து இங்கே வந்து ஒம்பது, இங்கே வந்து நாலு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு விடையலி. கமலி கமலி தன்னிடம் உள்ள கமலி தன்னிடம் 31 ரூபாய் வைத்திருந்தால் அவள் ரூபாய் 15க்கு ஒரு எழுதுகோள் வாங்கிவிட்டு மீதமுள்ள பணத்தை சேமித்தாள் எடில் அவள் அவள் சேமித்த பணம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும், 31 15 ரூபாய் போச்சுன்னா எவ்வளவோ அதை கழித்து போடணும். 11 5 போச்சுன்னா 6, 2 1 போச்சுன்னா 1. அப்போ அவர் சேமித்த பணம், கமலி சேமித்த பணம் 16 ரூபாய். இந்த மாதிரி கழித்து போட்டுட்டு கமலி சேமித்த பணம் 16 ரூபான்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஒரு வகுப்பில் 42 மாணவர்கள் உள்ளனர், அவர்கள் 26 பேர் பெண்கள் எனில் ஆண்கள் எத்தனை பேர்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுன்னா 42 26 பேரை கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது தான் ஆண்கள். அப்போ 12 6 போச்சுன்னா 6, 3 2 போச்சுன்னா 1. அப்போ 16 பேர் வந்து ஆண்கள் அப்படின்னு எழுதிடணும் லாஸ்ட்டாக. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அமைவுகள். அமைப்புகளை உற்று நோக்கி ஓடிட்ட இடத்தில் தொடர்ந்து வரையவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி முக்கோணம் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி முக்கோணம் இருக்குது, அப்புறம் இப்படி மாற்றி மாற்றி இருக்கா. அப்போ இதுக்கப்புறம் இந்த முக்கோணம் வரும், இந்த முக்கோணம் வரும், சாரி இந்த முக்கோணம் வரும், அதுக்கப்புறம் இந்த முக்கோணம் வரும், அப்புறம் திரும்படி இந்த முக்கோணம் வரும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இப்படி ஒரு கோடு போட்டிருக்காங்க. அப்புறம் இது ஃபஸ்ட்டு, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, இப்படி, அப்புறம் இது, அதுக்கப்புறம் இப்போ இப்படி வரும், கிடைமட்டமாக செங்குத்தாக வரும், அப்புறமே கிடைமட்டமாக வரும், அப்புறம் செங்குத்தாக வரையும். நெக்ஸ்ட்டு இப்படி இருக்குது, ஒரு ரவுண்டு ஷேப் இருக்குது, முக்கோணம் இருக்குது, ரவுண்டு ஷேப் இருக்குது. அப்புறம் அடுத்தது வந்து முக்கோணம் வரும், அப்புறம் ஒரு ரவுண்டு ஷேப் வரும், அப்புறம் ஒரு முக்கோணம் வரும். நெக்ஸ்ட்டு செவ்வகம் வட்டம், செவ்வகம் வட்டம், அதுக்கப்புறம் செவ்வகம் வரும், அப்புறம் வட்டம் வரும், செவ்வகம் வரும். அவ்வளோதான். இது வந்து கட்ட விரலில் இந்த மாதிரி இது கலர் வச்சு இப்படி வச்சு அமுக்கி இந்த மாதிரி வண்டு மாதிரியும் இந்த எலி மாதிரியும் வரையணும். கட்டை விரலில் கலர் வச்சு இந்த மாதிரி வரையணும். அதே மாதிரி தான் இங்கேயும், இதுவும் மாற்றி மாற்றி இருக்குது, மாற்றி மாற்றி கரெக்டாக இருக்க மாதிரி வரையணும். இந்த ஒரு இது, அதுக்கப்புறம் இதுனா, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் வந்து வண்டு வரையணும், ஸ்பைடர், அதுக்கப்புறம் எலி மாதிரி வரையணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரையணும். ரெண்டுமே அதே மாதிரி தான். இது வந்து பின்வரும் வடிவத்தை உற்று நோக்கி வரைய நிறைவு செய்ய வந்து இப்போ இங்கே வந்து டார்க் கலர் ஆஷ் கலர் இருக்குன்னா இதுக்கப்புறம் இந்த கலர் இருக்குன்னா இதுவே மாதிரி திரும்ப அதே மாதிரி கலர் மாற்றி மாற்றி வரையணும். ஒரு 3 வரைஞ்சால் போதும். அதே மாதிரி இந்த மாதிரி கோடும் அழகாக அந்த பகுதியில் வந்து வரைஞ்சணும். அவ்வளோதான் மேக்ஸு. தேங்க்யூ.